நீங்கள் இது வரைக்கும் ஃபோட்டோஷாப் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபோட்டோஷாப் தமிழனில் என்ன டியூட்டோரியல் பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஃபோட்டோ மக் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற டியூட்டோரியல் தான். வாங்க டியூட்டோரியல்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இமேஜில் தான் நம்ம வந்து இப்போ ஃபோட்டோ மக் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒரு மக் இருக்குது. இதில் வந்து இந்த ஃபோட்டோவை வந்து அழகாக இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து செலக்டில் போயிட்டு இங்கே பாருங்கள் கண்ட்ரோல் ஏ கொடுத்தும் பண்ணலாம், இப்படியும் டைரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு எடிட்டில் போயிட்டு காப்பி அப்படின்னு கொடுங்க, கண்ட்ரோல் சி கொடுத்தாலும் சரி, இப்படி போயும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இமேஜுக்கு போய்க்கோங்க. போயிட்டு இங்கே பாருங்கள் எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் வி கொடுக்கலாம், இல்லைன்னா பேஸ்ட் இப்படி டைரெக்டாகவும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இது வந்து லேயர் ஒன்னாக பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் கண்ட்ரோல் டி போட்டு ஆல்ட்டு ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சின்னது பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை சின்னது பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். நான் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே வச்சுட்டு என்ன பண்ணலான்னா, ரைட் கிளிக் பண்ணி ரேப் அப்படின்னு கொடுங்க. ரேப் அப்படின்னு கொடுத்தோனையும் இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நான் வந்து நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், நமக்கு எவ்வளோ அழகாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் இமேஜை. இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அப்ளை அப்படின்னு மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு பேக்ரவுண்ட் லேயர் எடுத்துக்கோங்க. லேயர் எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இதை வந்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் லேயர் ஒன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒயிட் கலரில் இருக்கணும், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபார்க்ரவுண்ட் கலராக இருக்கணும். ஃபார்க்ரவுண்ட் கலருக்கு மாற்றிட்டு இங்கே பாருங்கள் ஆட் அ லேயர் மாஸ்க் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இது வந்து ஒயிட் கலரில் வந்திருக்கு, இந்த மாதிரி வரக்கூடாது. இந்த இடத்துல வந்து பிளாக் கலர் ஃபில் ஆகிருக்கணும், அதாவது இந்த மாஸ்க் பண்ணி வச்சுருக்கணும். இந்த லேயர் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த ரெண்டாவதாக ஒரு லேயர் க்ரியேட் ஆகிருக்கு இல்லையா மாஸ்க்கு, அது செலக்ட் ஆனிட்டு இல்லை கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து மறைஞ்சிரும். மறைஞ்சதுக்கப்புறம் ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த பிளாக் கலர் செலக்ட் ஆகிருக்கணும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு நான் வந்து எரேஸ் மட்டும் பண்ணுறேன். எரேஸ் பண்ணாலே நமக்கு வந்து அழகான மக்கில் வந்து ஃபோட்டோ வந்து பேஸ்ட் ஆனது நல்லா தெரியும். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டியூட்டோரியல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபோட்டோஷாப் தமிழன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.